வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரூஷன் மூன்று ஈரானிய வட்டாரங்களுக்கு உரிய தகவலின்படி ஹெஸ்போல்லாவின் பொதுச்செயலாளர் சையின் ஹசன் நஸ்டல்லா இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் ஈரானின் சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி அவரை லெபனானை விட்டு வெளியேறுமாறு எச்சரித்தார் இப்போது அயத்துலா அலி கமினி டெக்ரானில் உள்ள மூத்த அரசாங்க அணிகளில் இஸ்ரேலிய ஊடுருவல் குறித்து ஆழ்ந்த கவலையில் உள்ளார் என்று தெரிவித்தனர் ஈரானிய மூத்த அதிகாரி ஒருவர் ராய்டர்ஸிடம் தெரிவித்த போது செப்டம்பர் பதினேழாம் தேதி ஹெஸ்புல்லாவின் உறுப்பினர்களுடைய பேஜர்கள் படித்து சிதறிய சம்பவத்திற்கு பின்னர் ஹெஸ்புல்லாவுக்குள் இஸ்ரேலிய உளவுத்துறையின் முகவர்கள் இருப்பதாக ஈரானிய உளவுத்துறை உளவு அறிக்கை ஒன்றை அலிகமேனிக்கு கொடுத்தது உடனே அலிகமேனிக்கு தமக்கு கிடைத்த உளவு அறிக்கையினை மேற்கோள் காட்டி ஒரு அவசர செய்தியை ஒரு தூதர் மூலமாக ஹெஸ்போல்லா பொதுச்செயலாளருக்கு அனுப்பி வைத்தார் அந்த அவசர செய்தியில் ஹசன் நஸ்ரல்லாவை உடனடியாக லெபனானை விட்டு வெளியேறி ஈரானுக்கு வருமாறு அலிகமனி அறிவுறுத்தினார் அலிகமேனியால் அனுப்பப்பட்ட அந்த தூதர் வேறு யாருமல்ல ஈரானிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவின் மூத்த தளபதி பிரிகேடியர் ஜெனரல் அபாஸ் நில்ஃபூர் ஓஷான் அவர் இஸ்ரேலிய குண்டுகளால் தாக்கப்பட்ட போது நஸ்ரல்லாவுடன் அவரது பதங்கு குழியில் இருந்தார் அவரும் அந்த தாக்குதலில் கொல்லப்பட்டார் இஸ்ரேலின் அடுத்த இலக்கு தாமாக இருக்கலாம் என்று கருதிய ஈரானின் சுப்ரீம் தலைவர் அலி அலிகமேனி கடந்த சனிக்கிழமை முதல் ஈரானுக்குள் பாதுகாப்பான தரையடி தங்குமிடத்தில் தங்கியிருக்கிறார் அங்கிருந்துதான் அலிகமேனி செவ்வாய்க்கிழமை இஸ்ரேலை நோக்கி சுமார் இருநூறு ஏவுகணைகளை சரமாரியாக ஏவுமாறு தனிப்பட்ட முறையில் உத்தரவிட்டதாக ஈரானிய மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் நஸ்டல்லா மற்றும் நில்ஃபோ ஆகியோரின் மரணத்திற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு வெளியிட்ட அறிக்கைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை மாதம் டெக்ரானில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியை கொல்லப்பட்டதும் லெபனானில் நஷ்டல்லா மீதான இஸ்ரேலின் தாக்குதலும் ஈரான் மற்றும் லெபனானுக்குள் அதி உயர் மட்டத்தில் இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டின் ஆழ்ந்த ஊடுருவலை காட்டியது ஹனியையின் மரணத்திற்கு இஸ்ரேல் பொறுப்பேற்கவில்லை இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நேத்தஞ்சாகவும் நேரடி அதிகாரத்தின் கீழ்தான் இஸ்ரேலின் வளிய உளவுத்துறை மொசாட் இயங்குகிறது நஸ்ட்ரல்லாவின் படுகொலை இரண்டு வார துல்லியமான இஸ்ரேலிய தாக்குதல்களை தொடர்ந்து வந்தது இரண்டு வார துல்லியமான இஸ்ரேலிய தாக்குதல்களை எஸ்போல்லாவின் ஆயுத களஞ்சியங்களை அழித்தது எஸ்போல்லாவின் தலைமை குழுவில் பாதியை அகற்றியது மற்றும் அதன் உயர்மட்ட ராணுவ கட்டளை தளத்தில் முக்கியஸ்தர்களை அளித்தது அந்த துல்லிய தாக்குதல்களை எஸ்போல்லாவின் அதி உயர்மட்ட உள்வீட்டு தகவல்கள் இல்லாமல் மொசாட்டால் செய்திருக்க முடியாது கமைனியின் பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கை இழப்பு பற்றிய ஈரானின் அச்சங்கள் ஹெஸ்போலா மற்றும் ஈரானின் உயர்மட்ட ஸ்தாபனத்திற்குள் ஒருவித பதட்டத்தை ஏற்படுத்திக் கொள்ளதாக பாதுகாப்பு வட்டாரங்களில் கூறப்படுகிறது இது ஈரானின் இஸ்லாமிய எதிர்ப்பின் அச்சு கூட்டணியின் செயல்பாட்டை சிக்கலாக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேலுக்கு எதிரான இஸ்லாமிய எதிர்ப்பின் அச்சு கூட்டணியில் ஹெஸ்போலாவும் புற ஈரானிய ஆதரவு இயக்கங்களும் உள்ளன அனைத்து ஈரானிய ஆதரவு இயக்கங்களில் அதிக பலம் வாய்ந்தது ஹெஸ்போல்லாதான் அப்படியான ஹெஸ்புல்லாவின் உயர்மட்ட தலைவர்கள் இரண்டு வாரங்களில் கணிசமாக அளிக்கப்பட்டது இரானிய தலைமையில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி உள்ளது ஹெஸ்புல்லாவுக்குள் அதி உயர்மட்டத்தில் இஸ்ரேலின் வழிய உளவுத்துறை மொசாட்டின் முகவர் இருப்பது ஹெஸ்புல்லாவுக்கு புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதை கடினமாக்குகிறது அதற்கு இரண்டு காரணங்கள் உளவுத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது முதலாவது தற்போதைய மொசாட்டின் ஊடுருவல் ஹெஸ்புல்லாவின் புதிய தலைவருக்கும் ஆபத்தை ஏற்படுத்தலாம் இரண்டாவது ஹெஸ்புல்லாவுக்குள் அதி உயர் மட்டத்தில் உள்ள மொசாட்டின் முகவரே ஹெஸ்புல்லாவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விடலாம் என்று ஈரானிய தலைமை அஞ்சுகிறது ஸ்வீடிஷ் பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் ஹெஸ்போல்லா நிபுணர் மேக்னஸ் கூறிய போது ஹெஸ்போல்லா உயர்மட்ட தலைவர்களின் இழப்பின் மூலம் ஈரான் கடந்த தசாப்தங்களாக வைத்திருந்த மிகப்பெரிய முதலீட்டை இழந்தது ஹெஸ்போல்லாவுக்கு ஏற்பட்ட ஆழமான சேதம் பற்றி கூறிய அவர் ஹெஸ்போல்லாவின் உயர்மட்ட தலைமை இழப்பு இஸ்ரேலின் எல்லைகளில் தாக்கும் ஈரானின் திறனை குறைத்ததாக கூறினார் இது ஈரானை நடக்க வைத்தது ஈரானிய வலையமைப்புக்குள் மொசாட் எவ்வாறு ஆழமாக ஊடுருவியுள்ளது என்பதையும் இது காட்டுகிறது அவர்கள் நஸ்ரல்லாவை கொன்றது மட்டுமல்லாமல் ஈரானிய மூத்த தளபதி நெல்ஃபோர் ரவுஷானையும் அதே தாக்குதலில் கொன்றனர் நெல்போர் ரவுஷான் ஹமேனியின் நம்பகமான இராணுவ ஆலோசகராக இருந்தார் ஹெஸ்புல்லாவின் இழந்த வானுவத்திறனும் உயர்மட்ட தலைமைகளும் ஈரான் இஸ்ரேலிய தூதரகங்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இஸ்ரேலிய இலக்குகளுக்கு எதிரான தாக்குதலின் வகையை நோக்கி தள்ளக்கூடும் என்று ரான்ஸ்டார்ப் கூறினார் அப்படி நடந்தாலும் மொசான் ஈரானிய உயர்மட்ட தலைமைகளை குறைவைக்க தொடங்கும் என்று சாத்தியமும் ஈரானை பயமுறுத்துகிறது நஸ்ரல்லாவின் மரணம் ஈரானிய அதிகாரிகளை ஈரானின் சொந்த அணிக்குள் சக்தி வாய்ந்த இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவின் மூத்த தளபதிகள் முதல் மூத்த பாதுகாப்பு அதிகாரிகள் வரை முழுமையான விசாரணை செய்ய தூண்டியது என்று இரண்டாவது மூத்த ஈரானிய அதிகாரி கூறினார் ஈரானிய விசாரணையாளர்கள் குறிப்பாக வெளிநாடுகளுக்கு பயணம் செய்பவர்கள் அல்லது ஈரானுக்கு வெளியே உறவினர்கள் வசிக்கும் ஈரானிய மூத்த அதிகாரிகள் மீது கவனம் செலுத்துகிறார்கள் என்று அவர் முதல் அதிகாரி கூறினார் லெபனானுக்கு பயணித்த இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவின் சில மூத்த தளபதிகள் மீது டெக்லானுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது என்றார் ஒரு அதிகாரி ஈரானின் உளவுத்துறை வட்டாரங்களில் எச்சரிக்கை எழுந்ததை அடுத்து தனிநபர்கள் பலர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்று முதல் அதிகாரி கூறினார் இரண்டாவது அதிகாரி இந்த படுகொலை டெக்லானுக்கும் ஹெஸ்போல்லாவுக்கும் இடையிலும் மற்றும் ஹெஸ்போல்லாவுக்குள்ளும் அவர் நம்பிக்கையினை பரப்பியுள்ளது என்றார் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து வைத்திருந்த நம்பிக்கை இப்போது மறைந்து விட்டது என்று அந்த அதிகாரி கூறினார் சுப்ரீம் தலைவர் அலிகமேனி இனி யாரையும் நம்ப மாட்டார் என்று ஈரானின் ஸ்தாபனத்திற்கு நெருக்கமான மூன்றாவது ஆதாரம் கூறினார் பெய்ரூட்டில் உள்ள ரகசிய இடம் ஒன்றில் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு ஐ ஆர் ஜி தளபதி ஒருவரை சந்திக்க தயாராக இருந்த போதே ஹெஸ்போல்லா தளபதி ஷூ கடந்த ஜூலை மாதம் இஸ்ரேலிய விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார் அதனால் ஹெஸ்பொல்லா தளபதி குறிப்பிட்ட நேரத்தில் எந்த கடத்தில் இருந்தார் என்ற தகவல் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு பிரிவு தெரிந்திருந்தது என்பது ஹெஸ்பொல்லாவின் சந்தேகம் இலக்குகளில் ஒன்று ஹெஸ்பொல்லா தளபதி ஃபுவாட்ஷூக் கொலையை தொடர்ந்து சில மணி நேரத்திற்கு பின்னர் டெக்ரானில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டார் அப்போது அவர் ஐஆர்ஜிசியின் பாதுகாப்பில் இருந்தார் அதனால் குறிப்பிட்ட நேரத்தில் இஸ்மாயில் ஹானியே இந்த இடத்தில் இருந்தார் என்ற தகவல் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு ஐஆர்ஜிசிக்கு தெரிந்திருந்தது என்பது ஹெஸ்புல்லாவின் சந்தேகம் இலக்கம் இரண்டு கடந்த வெள்ளிக்கிழமை ஹசன் நஸ்ரல்லா தாக்கப்பட்ட போது அவருடனும் மூத்த தளபதி பிரிகேடியர் ஜெனரல் அபாஸ் நில்போர் அவுஷான் இருந்தார் அதனால் நஸ்ரல்லா தாக்கப்பட்ட போது அந்த நேரத்தில் எந்த இடத்தில் இருந்தார் என்ற தகவல் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு ஐஆர்ஜிசிக்கு தெரிந்திருந்தது என்பது ஹெஸ்புல்லாவின் சந்தேகம் இலக்கம் மூன்று ஐஆர்ஜிசி மீது முதல் இரு சந்தேகங்கள் நஸ்ரல்லாவுக்கு ஏற்பட்ட காரணத்தாலேயே கமேனி நஸ்ரல்லாவுக்கு நில்போனன் மூலம் செய்தியை அனுப்பி அவரை லெபனானை விட்டு வெளியேறி ஈரானில் உள்ள பாதுகாப்பான இடத்திற்கு வருமாறு கேட்டுக்கொண்ட போது நஸ்ரல்லா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நஸ்ரல்லா தாம் லெபனானில் தங்கியிருக்க விரும்புவதாக தெரிவித்தார் என்று உளவுத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது இருந்தும் இஸ்ரேலின் துல்லிய தாக்குதலில் இருந்து அவரால் தப்ப முடிந்திருக்கவில்லை அந்த அச்சத்தில் அலிகமேனி தறியடியே போய்விட்டார் கொல்லப்பட்டவர்கள் எல்லோருமே பெரிய கைகள் என்பதால் ஹெஸ்பொல்லா மற்றும் இரானிய உயர்மட்டத்தில் ஆழமான அவநம்பிக்கை ஏற்பட்டுள்ளது இது இஸ்லாமிய எதிர்ப்பின் அச்சு கூட்டணியின் நம்பிக்கைகளை கிடுகிடுக்க வைத்துவிடும்